திங்களன்று பதவியேற்கிறது புதிய அமைச்சரவை. உயிர் பலி நிகழ்ந்தால் அனைவரும் தப்ப முடியாது, விடுக்கப்பட்ட கடும் எச்சரிக்கை. இலங்கையை நோக்கி விரையும் இரண்டு கப்பல்கள். 8வது நாளாகவும் தொடர்கிறது காலி முகத்திடலில் மக்களின் எழுச்சி. அரசு தலைவர் தலைமையில் இன்று முக்கிய சந்திப்பு. புதிய அமைச்சரவை எதிர்வரும் 18ஆம் தேதி திங்கட்கிழமை பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ளதாக அரசாங்கத்தின் நம்பக தகவல்கள் தெரிவிப்பதாக சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. மே 18ஆம் தேதி சர்வதேச நாணய நிதியத்துக்கு பேச்சுவார்த்தைக்காக அரசாங்க குழு செல்ல உள்ளது. அரசாங்கத்தின் புதிய அமைச்சு பதவிகளை ஏற்குமாறு பல கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள போதிலும் அவர்கள் பதவியேற்காத பட்சத்தில் முன்னாள் அமைச்சர்களை கொண்டு புதிய அமைச்சரவை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மேலும் பல உயர் ராஜாங்க அமைச்சு பதவிகளும் வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிய வருகிறது. இலங்கையில் தற்போது ஏற்பட்டுள்ள பெரிய அரசியல் பொருளாதார சமூக நெருக்கடிகள் காரணமாக ஒட்டுமொத்த மக்கள் எதிர்நோக்கும் இன்னல்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கியுள்ள சமூக போராட்டத்தில் மக்கள் பிரதிநிதிகள் என்ற வகையில் ஆட்சியாளர்கள் தமது பொறுப்புகளை குறைத்து மதிப்பிடுவதும் புறக்கணிப்பது வருந்தத்தக்கது என பெப்ரல் அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. கடந்த சில நாட்களாக அரசாங்கத்தின் செயற்பாடுகள் மற்றும் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சித் தலைவர்களின் பொறுப்பற்ற தன்மை குறித்து பெப்ரல் தனது வருத்தத்தை வெளியிட்டுள்ளது. இலங்கையில் எரிபொருள் பற்றாக்குறை தொடர் கதையாக உள்ள நிலையில் எரிபொருளை ஏற்றிய மேலும் இரண்டு கப்பல்கள் இன்று இலங்கை வந்தடைய உள்ளதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதன்படி 40,000 மெட்ரிக் டன் டீசல், 37,000 மெட்ரிக் டன் பெட்ரோலை ஏற்றியபடி இந்த கப்பல்கள் இலங்கையை வந்தடைய உள்ளன. தேவாலய போத்தல்கள் மற்றும் கலன்களில் எரிபொருளை வழங்கும் நடவடிக்கை இடைநிறுத்தப்பட்டுள்ளது. கலன்களில் எரிபொருளை கொள்வனவு செய்து அவற்றை வெளியிடங்களில் அதிக விலைக்கு விற்பனை செய்கின்றமை தொடர்பான தகவல் கிடைத்ததை அடுத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு காலிமுகத்திடலில் அரச தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் அவரது அரசாங்கத்தை பதவி விலகுமாறு வலியுறுத்தி ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் இன்றைய தினம் 8வது நாளாகவும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு கோரி அரசுக்கு எதிராக காலிமுகத்திடலில் கடந்த வாரம் முதல் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மழை வெயில் பாராது இளைஞர்கள் தற்காலிக கூடாரங்களை அமைத்து அந்த பகுதிக்கு கோட்டா கோகம என பெயர் சூட்டி இதனுடன் 8வது நாளாக போராடி வருகின்றனர். இதேவேளை நாளுக்கு நாள் போராட்டக்காரர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அரசு தலைவர் மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் அமைச்சர்களுக்கு இடையிலான சந்திப்பு ஒன்று இன்று மாலை 6 மணிக்கு அரசு தலைவரது மாளிகையில் நடைபெறவுள்ளது. இதன்போது ஆளும் கட்சியினை ஏனைய கூட்டணி கட்சிகள் அமைச்சு பதவியிலிருந்து விலகியதன் காரணமாக ஏற்பட்டுள்ள வெற்றிடங்களுக்கு ராஜாங்க அமைச்சர்களாக பதவி வகிக்கும் சில இளம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக ராஜாங்க அமைச்சர் பதவிகளுக்கு ஏற்படும் வெற்றிடங்களுக்கு மேலும் சில இளம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நியமிக்கவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேவேளை நாளை மறுதினம் புதிய அமைச்சரவை நியமிக்கப்பட உள்ள நிலையில் இன்றைய தினம் மாலையில் அல்லது நாளை மாலையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பதவி விலகுவார் என்றும் பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. திங்களன்று பதவியேற்கிறது புதிய அமைச்சரவை. உயிர் பலி நிகழ்ந்தால் அனைவரும் தப்ப முடியாது, விடுக்கப்பட்ட கடும் எச்சரிக்கை. இலங்கையை நோக்கி விரையும் இரண்டு கப்பல்கள். 8வது நாளாகவும் தொடர்கிறது காலி முகத்திடலில் மக்களின் எழுச்சி. அரசு தலைவர் தலைமையில் இன்று முக்கிய சந்திப்பு.